எல்லாம் செயல்கூடும் என் ஆணையம் பலத்தே, எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனை ஏத்தி அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கிருபையினாலே மகாபாரதம் அரக்கி மாளிகை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். துரோணர் அர்ஜுனனைப் போலே இன்னொருவன் சமமானம் இருக்கக்கூடாது என்று அவனுடைய வலது கை விரலை வெட்டி வாங்கினார். ஆனால் மறுபடியும் பானம் போட்டு காட்டினானா அவன் இடது கையால். கல்வியோ செல்வமோ ஒருவனை போய் சேர வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதை யாரும் தடுத்து விட முடியாது. துரோணரும் அர்ஜுனனும் அவமானப்பட்டு திரும்பினார்கள். அர்ஜுனன் நல்ல முறையில் படிக்க படிக்க இந்த துரியோதனை பொறாமப்படுறான். சூரியனை பார்த்து மின்மினை பூச்சிகள் பொறாமை அடைவது போல இருக்கிறது இந்த காட்சியின் நூலாசிரியர் குறிப்பிடுறார். பாட்டன் பீட்மாச்சாரிகிட்ட போய் புகார் பண்ணினான், தாத்தா இந்த ஆசான் சரியில்லை, பாண்டவர் தான் நல்லா சொல்லித்தர்றார், எங்களுக்கெல்லாம் சரியாக சொல்லித்தர்றதில்லை, பாண்டவரிலேயும் அர்ஜுனனுக்கு மட்டுமே சொல்லித்தருகிறார் என்று போய் புகார் பண்ணினான். பீஷ்மரை தெரியும் துரோணரை பற்றி. ஆனால் இப்போ இவன் மனசில் இருக்கிற சந்தேகத்தை போக்கணும். இங்கே வாடா துரியோதனான அழைத்து ஐந்து பொற்காசுகள் தந்து அதோ இருக்கிற மாளிகையிலே நிறைய பொருள் வைக்கணும், எந்த பொருள் வேண்டுமானாலும் வையினார். தர்மராஜாவை அழைத்து அவர் கையில் ஐந்து பொற்காசுகள் தந்து இதோ இருக்கிற மாளிகையிலே நிறைய பொருள் வைக்க வேண்டும் என்று அறிவு போட்டி வைச்சார். துரியோதனே தம்பிமார்களோட ஆலோசனை செய்து அந்த காலத்தில் வரகு வைக்கோல் விலை குறைவாக கிடைத்ததுன்னு போட்டு நெரிச்சிட்டான், அடைச்சிட்டான். பாண்டவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். சகாதேவன் சொன்னார், அண்ணா இது அறிவு போட்டி, பொருளை போட்டு நிரப்பக்கூடாது, ஏதாவது நாம் ஒளியை தந்து தீபத்தை தந்து பிரகாசமாக மாளிகையை காட்டி நமக்கு அறிவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும், அதை நீயே செய்யடான்னு ஒரு பொற்காசு சகாதேவங்கிட்ட, நகுலங்கிட்ட ஒரு பொற்காசு கொடுத்து பெரியவங்க வந்தால் தங்குறதுக்கு உண்டான பஞ்சன ஏற்பாடுகள் செய், அர்ஜுனங்கிட்ட ஒரு பொற்காசு கொடுத்து பெரியவங்க வந்தால் மாலை மரியாதை தாம்பூலம் எல்லாம் தட்சிணை எல்லாம் கொடுக்கணும் ஏற்பாடு செய், பீமஜேனங்கிட்ட ஒரு பொற்காசு கொடுத்து சமையல் செய்து அரிசு சாப்பாடு பெரியவங்க வந்தால் நாம் பரிமாற வேண்டும். அதே மாதிரியே செய்துட்டாங்க. பெரியவங்களெலாம் போய் துரியோதன மாளிகை பார்த்தா நிறைஞ்சிருக்குது, அடைச்சிருக்குது, வெள்ளிய கதவே அடைச்சிருக்குது, உள்ள இடம் இல்லை, என்னடான்னார். வரகு வைக்கோல் போட்டு அடைச்சிருக்கிறோம் தாத்தா. அப்படியா, நல்லதுன்னு திரும்பினார். துரோணர் பீஷ்மர் பார்க்கிறார், பீஷ்மர் துரோணர் பார்க்கிறார். பாண்டவர் மாளிகை பார்க்க போகிறார்கள். தர்மராஜா ஓடி வந்து திருதராட்டர் மகாராஜாவுக்கு மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார். பீமஜேனம் ஓடி வந்து கிருபாச்சாரி மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார். அர்ஜுன பெருமாள் ஓடி வந்து துணாச்சாரியாரியை மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார். நகுலன் ஓடி வந்து பீட்மாச்சாரியாரியை மாலை மரியாதை செய்து வரவேற்கிறார். சகாதேவன் அஸ்வத்தாமாகி மாலை போட்டு வரவேற்கிறார். போன உடனே கையை கால அலம்புறதுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போட்டாங்க, பஞ்சனையில் ஓய்வெடுக்கை செய்து தாம்பல மரியாதையெல்லாம் நடக்குது. பீஷ்மர் கேட்டார், எல்லா மரியாதையும் நல்லா தான் நடக்குது, மாளிகை காலியாக இருக்குது, என்ன பண்ணார். தர்மராஜா பாட்டனை பணிந்து சொன்னார், தாத்தா நாங்கள் காலியாக இல்லை, மாளிகை பாருங்கள் நிறைந்திருக்கிறது, தீபங்கள் ஏற்றிருக்கிறோம், தூபங்கள் காட்டியிருக்கிறோம், விளக்குகள் அலங்கரித்து கொண்டிருக்கிறது மாளிகையை, ஒளி என்ற பொருளை நாங்கள் தந்திருக்கிறோம். சொன்ன உடனே துரோணர் மறுபடியும் பீஷ்மரை பார்க்கிறார். அவன் அறிவு குறைவாக இருட்டாக இருந்தது, வரகுக்கோலை போட்டு அடைச்சி வச்சுருந்தான், இவன் அறிவு பிரகாசமாக இருக்குது, இவன் லைட்டை போட்டு வச்சிருக்கிறான் என்பது போல பார்த்தார். அவரும் ஆமோதித்தார். இந்த அறிவு போட்டியிலே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். கொஞ்ச காலம் சொல்லித்தந்த உடனே துரோணாச்சாரி பீஷ்மரை பார்த்து, ஐயா எனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டேன்,
யார் யார் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டுமானால் நீங்கள் வேணா போட்டி வச்சு பார்த்துக்குங்க அப்படின்ட்டார். பீஷ்மாச்சாரி இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றமாக பெரிய விழாவாக உலக அளவில் அரசர்களை வரவழைத்து பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக செய்யணும்னு விரும்பினார். அதனால் என்ன பண்ணினார், அரங்கேற்ற விழா என்று ஏற்பாடு பண்ணிவிட்டார். அரசர்கள், பிராமண பெரியவர்கள், முனிவர்கள், பெண்கள் எல்லாரும் வராங்க, பெரிய கூட்டம். ஆயுதங்கள்லாம் பல பல பலனும் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அரச குமாரர் ஒரு பக்கம் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார்கள். தேவர்கள் கூட வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவருக்கு பெருமையாக இருக்குது, துரோணருக்கு. நம்முடைய மாணவர்கள் பெருமை உலகமெல்லாம் தெரிய போகிறது, நம்முடைய பெருமை தெரிய போகிறது. அப்போ யார் நல்லா படிப்பான் யார் நல்லா படிக்க மாட்டான்ற ரகசியம் இவருக்கு தானே தெரியும். இவர் என்ன பண்ணினார், நல்லா படிக்கிற பிள்ளையாக பார்த்து பார்த்து போட்டி அழைக்கிறார். எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள், சாதிக்கிறாங்க, எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. கதை போட்டி தொடங்குகிறது. பீமஜியன் ஒரு கதை எடுக்கிறார், துரியோதன ஒரு கதை எடுக்கிறார். பீமன் மனசில் போட்டி மட்டும்தான் இருக்குது, துரியோதன மனசில் இந்த போட்டி சார்பாக இவனை கொண்டு விட வேண்டும் பொறாமையோடு எடுக்கிறான். பீமனுக்கு சமமாக கதை போர் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் காரணம் பலராம சக்கரவர்த்தி கிட்ட தனியாக கதை போர் பயிற்சி பெற்றிருக்கிறான் துரியோதன. இரண்டு பேரும் மோதுகிறார்கள். மோதுகிற பொழுது அந்த கதை போர் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறை தவறி அடிக்கிறான் துரியோதன. இப்போ பீமன் பார்க்கிறார், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானா தானும் தவறாக அடித்தாதான் காப்பாற்றிக்க முடியும். அதனால் இவரும் கொஞ்சம் வேகப்பட்டார். இரண்டு பேரும் அடித்துக் கொள்ளுகிற பொழுது கண்ணீர் 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 என்று வெங்கல கதைகள் ஓசை பறக்கிறது, நெருப்பு பொறி பறக்கிறது, அரசர்கள் நடுங்குகிறார்கள். யாரோ ஒரு ஆள் இன்றைக்கு சாக போகிறான், யாராவது போய் தடுக்கலான்னா தடுக்கிறவனுக்கு தலை இருக்காது. அப்போதான் ஒரு ஆள் போய் குதித்தார், தடுத்தார். ரெண்டு பேரையும் பிடித்து தள்ளினார். பீமா போ தள்ளி, துரியோதனா போ, உங்கள் இரண்டு பேருக்கும் யார் எவ்வளவு பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் என்று போட்டிதானே தவிர அடித்து கொண்டு மாளச் சொல்லவில்லை. விடுங்கள் விடுங்கள், ரெண்டு பேரும் கர்ஜிக்கிறான். அரசர்கள் எல்லாம் போய் தடுப்பதற்கு பயந்திருந்த அந்த இரண்டு பலசாலிகளை, இரண்டு கதைகளை இரண்டு கரங்களாலே ஒரே சமயத்தில் தடுத்து நிறுத்தி சாதாரணமாக சமாதானம் செய்த மாவீரன் துரோணாச்சாரியார் குமாரன் அஸ்வத்தாமா. ஒரு பெரிய பலவான் தான் ரெண்டு சண்டைக்காரர் சமாதானம் பண்ண முடியும், இல்லைன்னா போற வந்தால் நாலு வாங்கிக்கிட்டு வரணும். அந்த கதை போர் முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் சபை அமைதியை தழுவுகிறது. வில் போட்டி தொடங்குகிறது. நீ எழுந்து இந்த திறமையை காட்டு, நீ எழுந்து இந்த திறமையை காட்டு என்று துரோணர் சில பிள்ளைகளை குறிப்பிட்டு காட்டி காட்டி போட்டி வைக்கிறார். வெற்றி பெறுகிறார்கள், பெயர் வாங்குகிறார்கள், புகழ் பெறுகிறார்கள், கை தட்டி ஆரவாரம் எல்லாம் செய்கிறார்கள். ஒரு பள்ளியில் பையனுக்கு சரியாக கல்வி வரல, அந்த ஆசான் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கினே இருப்பார். ஒரு நாள் தகவல் வந்தது, நாளைக்கு அதிகாரி வர்றாரு. இந்த ஆசான் பார்த்தாரு, அதிகாரி வந்தால் கேள்வி கேட்கிற பொழுது இந்த மக்குப்புள்ளை பதில் சொல்ல மாட்டான், நம்ம மானந்தான் போகும் அப்படின்னு அவனை கூப்பிட்டப்பா, நாளைக்கு பள்ளிக்கூடம் வராதே, இந்தா 10 ரூபாய் செலவு கூட வச்சுக்கன்னு கொடுத்துட்டார். 9:30 மணிக்கு பள்ளி வருகிறவன் மறுநாள் 9:30 வந்துட்டான். அந்த ஆசான் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏண்டா நேற்றே 10 ரூபாய் செலவு கூட கொடுத்து வராதடான்னு சொன்னேன், என் மானத்தை வாங்குறது ஏண்டா வந்தேன். சார் நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து வராதீங்கன்னு சொன்னீங்க, எங்கள் அப்பா 15 ரூபாய் கொடுத்து நிற்காதடான்னு அனுப்புனார். அப்படியா, சரி வந்ததை வந்து தொலைச்சே, உன் தலை தெரியாமன்னா உட்காரு போய் அப்படின்னார். இவன் பார்த்தான், தலை தெரியாதவா உட்காரணும், அந்த அதிகாரி வந்து காட்டா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மானத்தை வாங்குற என்னை திட்டிக்கினேரு இல்லை அப்படின்னு போக்காந்தான் இவன். அதிகாரி வந்தார், அது ஒரு நில காலம். அதிகாரி என்ன பண்ணிட்டார், இந்த வாத்தியாரியே கேள்வி கேட்க சொல்லிட்டார், நீ கேள்வியானார். இவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார், கேள்வி கேட்கிற பொழுது பதில் தெரிந்தால் எல்லாரும் வலது கையை தூக்கணும், பதில் தெரியாதவன்லாம் இடது கையை தூக்கணும். ஆக எப்போ கேள்வி காட்டாலும் எல்லா பையனுமே கையை தூக்குவான். இதில் வலது கையை தூக்கணுங்கள்லாம் பதில் தெரிந்தவர்கள், இடது கையை தூக்கணுங்கள்லாம் பதில் தெரியாதவர்கள்ன்ற ரகசியம் ஆசானுக்கு மட்டும்தான் தெரியும், திடீர்னு வர்றவங்களுக்கு தெரியாது. பார்த்தா எல்லாரும் கையை தூக்குறான், இதில் சந்தேகம், அதிகாரி சந்தேகம் வந்தது.
அந்த நேரத்தில் இந்த மக்கு மாணவங்கிறான் பாருங்க, அவன் நம்ம பதில் தெரிஞ்ச மாதிரியும் சொல்கிற வாய்ப்பு கிடைக்காத மாதிரி அப்படி எட்டி எட்டி பார்த்தான். ஆசானை கூப்பிட்டு அதிகாரி சொன்னார், அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக எட்டி எட்டி பார்க்குறான், அவனை ஏதாவது கேளியானார். வந்தது வம்பு, இட நாசமாக போனவனே, நேற்றே நான் 10 ரூபா கொடுத்து அனுப்புனே. இப்போ அவன்கிட்ட பதில் தயாராகுது, எதை காட்டாலும் தெரியாதுதான் சொல்ல போகிறான். அதுக்கு தகுந்தார் போல கேள்வி பொருந்துற மாதிரி இவர் ஒரு கேள்வி தயார் பண்ணினாராம். தம்பி, காகத்திற்கு இரவிலே கண் தெரியுமா? அவன் எழுந்து தெரியாது அப்படின்ட்டு உட்காந்துட்டான். ஒரே மகிழ்ச்சி, அவருக்கு தப்பிச்சிட்டோம். அதிகாரி எதிரில், இப்போ அதிகாரி சந்தேகம் வந்தது, என்ன திடீர்னு காக்காவை பற்றி கேட்குறான் அந்த ஆள். அந்த பையனையே இன்னொரு கேள்வி கேள்வியானார் அதிகாரி சந்தேகம் வந்ததுனால. இப்போ ஆசிரியருக்கு ஆத்திரம்னா சொல்ல முடியல, நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் அதே பதில் தான் சொல்ல போகிறான் அவன். ரெண்டாவது அதுக்கு தகுந்தார் போலே ஒரு கேள்வி தயார் பண்ணி, தம்பி இலக்கணத்தில் தெரியும் என்ற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்னன்னார்? தெரியாது. உக்கார், தப்பிச்சோம், போச்சோம் ஆச்சு. அந்த அதிகாரி சிரித்து ஆசான் தோல் மேலே தட்டி, நானும் 17 வருஷமாக வாத்தியாராக இருந்துட்டுதான் அதிகாரியாக இருக்கிறேன், ரொம்ப சாமர்த்தியமாக நீ நடத்துகிற, எங்கே போனாலும் போச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த ராஜசபையிலே போட்டி நடைபெறுகிற பொழுது, இப்போ துரோணாச்சாரியார் வில் திறமையை சாதிக்கிற பொழுது இவருக்கு பெருமையாக இருக்குது. அர்ஜுனனை எழுப்பினார், சொல்றதெல்லாம் செய்கிறான், மச்சேந்திரங்கள் மீன் போல சின்னங்கள் செய்து மஞ்சள் நிறம், நீல நிறம், பச்சை நிறம், பல நிறத்தில் குரு சுத்துறது, சொல்கிற நிறத்தை அடிக்கிறான், சொல்றதெல்லாம் செய்கிறான், வேகமாக செய்கிறான். அந்த ராஜசபையில் இருக்கிற அரசர்கள் அத்தனை பேரும் கைத்தட்டி பெரிய ஆரவாரம் செய்கிறார்கள். ஏன், கடைசியில் ஒரு சாதனை செய்தான் பாருங்க அர்ஜுன, இறைவனை எண்ணி ஒரு அஸ்திரம் போட்டான். பாருக்கடலிலே பள்ளி கொண்டிருப்பது போலே இறைவனுடைய காட்சியை கொண்டு வந்து சபையில் ஒரு வினாடி எல்லாருக்கும் காட்சிட்டதான் அந்த பானம். பல பானங்களாக மாறினது, ஆனால் தெய்வீக காட்சியை கொண்டு வந்து பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் வடிவத்தை கொண்டு வந்து காட்டினது. பார்த்த அனைவருமே அடுத்த வினாடி அந்த தெய்வ வடிவம் மறைஞ்சிட்டது, எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. சபாஷ் அர்ஜுனா, சபாஷ், பலே பலே, வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு விஜயன் அப்படின்னு பெரிய ஆரவாரம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் துரியோதன முகம் வாடிட்டது. நம்மிடத்திலே ஒரு ஆள் இப்படி இல்லையே, எல்லாரும் அர்ஜுனனை பாராட்டுறாங்களே. துரியோதனன் மகிழ்விப்பதற்காக கர்ணன் எழுந்து, நான் இருக்கிறேன் போட்டிக்காக, என் மாணவனை போலே போட்டி யாராவது இருந்தால் செய்து காட்டலான்னு சவால் விட்டா கரண் சும்மா இருப்பாரா? அவர் எழுந்து அவர் திறமையெல்லாம் காட்டுறார். துரியோதனை பெரிய ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். கனைகள் போயில கடைந்த உறுதி கண்டி கண்களித்து இணையில் வீரன் என்றதன்றிருந்த ராஜ மண்டலம் பிணையன் மாலை விஜயன் அண்ணல் பெற்றி பற்றி நானினான் துணைபரோடி வரிகளோதனன் கழிக்கவே. கூட்டத்தோட தன்னுடைய தம்பி மார்களோட சகாக்களோட பெரிய ஆரவாரம் செய்கிறான் துரியோதன, உற்சாகம் சொல்லுகிறேன், கர்ணனை பாராட்டுகிறேன். அந்த நேரத்தில் கர்ணனே சிறந்த வில்வீரன்னு எல்லாரும் பாராட்டுறாங்களாம். காரணம், கடைசியா இவர் பயன்படுத்தின அஸ்திரம் ராமருடைய பட்டாபிஷேக தெய்வீக காட்சியே கண்கள் எதிரில் எல்லாருக்கும் ஒரு வினாடி காட்டி மறைத்தான் பானங்களால. அதனால வில்லுக்கு கர்ணன், வில்லுக்கு கர்ணன் நாங்க. இப்ப கர்ணன் பார்த்தார், வில்லுக்கு அர்ஜுனன் நாங்க, இப்ப வில்லுக்கு கர்ணன்றாங்க. அர்ஜுனா, நீ வீரனா நான் வீரனா பார்க்கணும்னா நாம ரெண்டு பேருமே மோதி பார்க்கணும் மாட்டான்னா. அந்த நேரத்தில் தான் கிருபாச்சாரி அவனை அவமானப்படுத்துறார். நீ யாரா ராஜா விட்டு பிள்ளையே, போட்டி கிடைக்கிறது போடா வெளியில் என்னார். துரியோதனே சில அறிவுரைகளை எல்லாம் அப்போ ஆசானியே சொல்றான். மகாபாரதத்தில் துரியோதனே தத்துவமாக பேசுகிற இடம் ரெண்டு இடம், அது இந்த இடம். ரெண்டாவது, கர்ணனுக்கு தேர்வாட்ட மறுக்கிற சல்லியனுக்கு சில அறிவுரைகள். யார் யாருக்கு ஜாதி தேவையில்லை, யார் யாருக்கு தாய் பேர் தேவையில்லை என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பேசி அங்க நாட்டுக்கு அதிபதியாகவே நியமிக்கிறான். மானம் போகிற காலத்தில் மானத்தை காப்பாற்றின துரியோதனனை தெய்வமாக பார்க்கிறான் கர்ணன். துரியோதனா, இந்த நன்றியை நான் என்றும் மறவேனடா, என் உடம்பிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலே துரியோதனன், துரியோதனன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் துரியோதனா,
என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தமடா என்று கட்டி தழுவி பெரிய ஆரவாரம் தெரிவிக்கிறான். இப்ப கர்ணனுக்கு வீரம் மறுபடியும் வந்துட்டது. அடே அர்ஜுனா, வாடா என்னோடு யுத்தத்துக்குன்னு கூப்பிட்டான். எந்த அரச குமாரன் அர்ஜுனனை சண்டைக்கு அழைத்ததுனால பிரச்சனை வந்ததோ அதே அர்ஜுனனை மறுபடியும் சண்டைக்கு அழைக்கிறான். பார்க்கிறார் திருதராட்டர் மகாராஜா, இது என்ன தேவையில்லாத பிரச்சனையா போய்கொண்டிருக்கிறது என்ன இந்த சபை, இதோடு கலையலானார். போட்டியெல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் போகலான்ட்டார், எல்லாரும் பரப்பிட்டாங்க. கர்ணனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில துரியோதனை தூக்கி தேர் மேல உட்கார வைத்து கொண்டு அத்தியனாபுரி நகரம் பூரா வேகமா வலம் பெறுகிறாராம். ஜனங்களே எல்லாரும் பாருங்க, இழுகுலத்தான் தேர்வொட்டி மகன் என்று பேசியிருந்தீர்கள், சக்கரவர்த்தி திருமகனின் பக்கத்தில் இருக்கிறான் பாருங்கள், நான் ஒரு நாட்டுக்கு ராஜாவாயிட்ட, நான் ஒரு அரச அங்க நாட்டுக்கு அரச என்று மகிழ்ந்து வர்றார். மகிழ்ச்சி அதிகமா வருகிற பொழுதும் துன்பம் அதிகமா வருகிற பொழுதும் சமநிலையில வைத்துக் கொள்ளுகிற மனோபாவத்தை மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பர் ஷேவிங் பண்ணிட்டு அந்த ஷேவிங் செட்டு பிளேடை எடுத்து வைக்காம ஆபீஸ் போயிட்டார். போயிட்ட பிறகு ஞாபகம் வந்தது, பிளேடு எடுத்து பையன் கீழ்ச்சிக்கு வேணே, உடம்பெல்லாம் ரத்தம் வருமே, அடிபடுமேனு அதே டென்ஷன். ஆபீஸில் அப்போ அனுமதி கேட்குறார், தரல, சாப்பாட தோணலை, மதியம் காப்பி குடிக்க தோணலை, மாலை நேரம் அஞ்சாச்சு. ஆபீஸ் முடிஞ்ச உடனே வேகமாக வீட்டுக்கு வந்தார். என்னாச்சோ பிள்ளைக்கு, பார்த்தா பையன் நல்லா இருக்கிறான், அவங்க மனைவி பார்த்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. என் பையனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சந்தோஷத்தில் பிள்ளையை தூக்கி மேலே போட்டு பிடிக்கலான்னு போட்டான் பாருங்க. சீலிங் ஃபேன் ஓடிந்தது, இந்த பிள்ளையினுடைய கழுத்து அந்த ஃபேன் மேலே பட்டு அந்த குழந்தை இறந்துட்டான். எந்த குழந்தை பிளேடு பட்டு துன்பப்படுவானோ என்று எண்ணின தகப்பன் அவன் உயிரோடு இருக்கிற சந்தோஷத்தை அதிகமாக கொண்டாட போய் அதுவே அவன் உயிருக்கு யமனாக ஆகிவிட்டது. அதுதான் இங்கே நடைபெறுகிறது. ராஜாவாகிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியினாலே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். இப்போ கர்ணன் கொண்டாடுகிற மகிழ்ச்சியில் தேர் அரச வீதியில் அளவு கடந்து வேகம் போகிறது. அப்போ ஒரு பசுவினுடைய கன்று வந்து குறுக்கே மாட்டிக்கொண்டு உயிர் விட்டது. அதை வளர்த்த பிராமணன் வந்து பார்த்தார். ஏ கர்ணா, உனக்கு நாடு கிடைத்த மகிழ்ச்சியில் நான் உயிருக்கு உயிராக வளர்த்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட்டாய கொடியவனே, ஆபத்து காலத்திலே போர்க்களத்திலே உனக்கு தேர் ஓடாமல் போகட்டும் என்ற பயங்கர சாபத்தை கொடுத்து போனார். கர்ணன் முகம் வாடினான். இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு கௌரவர்கள் 100 பேரும் போய் துணாச்சாரியாரை பார்த்து, ஐயா நாங்கள் ஏதாவது குருதட்சணை தர விரும்புகிறோம், உங்களுக்கு வேணுமானதை நீங்கள் கொழுக்கலாம். ராஜகுமாரர்களே, எனக்கு பொருளெல்லாம் வேண்டாம், ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் பாட்டனார் கவனிக்கிறார், நீங்கள் போய் பாஞ்சால நாட்டை ஆட்சி செய்கிற பாஞ்சாலனை தேரில் கட்டி இழுத்து வந்து என் கண்முன்னே நிறுத்தினால் அதையே நான் தட்சிணையாக ஏற்றுக்கிறேன். கௌரவர்கள் 100 பேரும் போனாங்க, அடிபட்டாங்க, தோல்விப்பட்டாங்க, திரும்பி வந்து ஆசான்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, எங்களால் முடியலன்னு. பாண்டவர் 5 பேரும் குருதட்சிணை கொடுக்க விரும்புகிறாங்க, அதையே தான் சொன்னார் துரோணர், அப்பா நீங்கள் பொன்பொருள் வேண்டாம், பாஞ்சாலனை கட்டி இழுத்து வந்து என் எதிரில் நிறுத்துங்க, அதையே நான் தட்சிணையாக ஏற்றுக்கொள்கிறேன். தர்மர் யோசிக்கிறாரு, பாஞ்சாலனை கட்டி இழுத்து வர்றதுக்கு 5 பேர் நம்ம போக வேண்டியதில்லை அப்படின்னு திரும்பி அப்படி அர்ஜுனனை ஜாடையாக பார்த்தார். அர்ஜுனன் துள்ளி குதிக்கிறார், ஓடி போய் அந்த பாஞ்சால நாட்டை எதிர்க்கிறார். அத்தனை பேரையும் அடித்து தோல்வியாக செய்து பாஞ்சாலனை தேரிக்காலிலே கட்டி இழுத்து வந்து துணாச்சாரியார் எதிரில் நிறுத்திட்டான் அர்ஜுனன். இப்போ பாஞ்சாலே அரசன் வீட்டு பிள்ளை இப்படி செய்துட்டானேன்னு அவமானப்பட்டு தலை குனிந்து வெட்கி நிற்கிறார். துரோணர் பேசுகிறார், பாஞ்சாலா, ஒரு பசுவும் கன்றும் கேட்க வந்துவிட்டேன் என்பதற்காக அன்று என்னை அரச சபையில் அவமானப்படுத்தி விட்டாய், ஆனால் இன்று நீ அவமானப்பட்டு நிற்கிறாய், உன்னுடைய ராஜ்யமே இப்போ எனக்கு சொந்தமாக இருக்குது, என் மாணவன் உன்னை வெற்றி பெற்றிருக்கிறான், சிறு பிள்ளை வெற்றி பெற்றிருக்கிறான், இது உனக்கு பெருமையோ, நான் எண்ணினால் உன் உயிரையே அழிப்பேன், அர்ஜுனா அவனை அழித்துவிடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை நாசம் செய்து விடுவான் என் மாணவன், ஆனால் உன்னை கொல்ல மாட்டேன், ராஜ்யத்தை எழுந்திருக்கிறாய், உன்னுடைய நாடு இப்பொழுது என்னுடைய பாதுகாப்பில், உன்னை பார்க்க மிக மிக பரிதாபமாகவும் இருக்கிறது, வேண்டுமானால் உனக்கு என் நான் பாதி நாடு தரட்டுமா என்று கேலி செய்கிறார். பீஷ்மர் பார்த்தார், அவமானப்பட்டார் துரோணர், அவமானப்படுத்தணும் எண்ணினார், முடிஞ்சிட்டது. ஆனால் தொடர்ந்து இவர் அவமானப்பட்டுக்கினே இருக்கிறாரு,
நாம் கொஞ்சம் அதிகமாக துரோணருக்கு வாய்ப்பு கொடுத்தோமோ என்று பீஷ்மர் அந்த அரசனை கட்டவிழ்த்து விடுங்கள், அவன் போகட்டும் என்று ஜாடியாக பேசினார். கட்ட அவிழ்க்கப்பட்டது. பாஞ்சால நிமிர்ந்து சபையை பார்த்தான். இதுவரைக்கும் பாஞ்சால அவமானப்பட்டது உண்மையானாலும் பயந்தது துரோணருக்கு அல்ல, பீஷ்மருக்கு. அதனால் அமைதியாக இருந்துட்டார். இப்போ பீஷ்மரே தனக்கு சாதகமாக ஒரு வார்த்தை சொன்ன உடனே, துரோணா என்ன தோல் தொட்டி கொள்கிறாய், மார் தட்டிக் கொள்ளுகிறாய், அருவறிக்கிறாய், என்மானவன் என்மானவன் என்று? அந்த உண்மானவன் யார்? பிராமண வீட்டு பிள்ளையா? பைத்தியக்காரா? அவன் சத்திரியன், அவன் அர்ஜுனன், கம்பீரமான ராஜா வீட்டு பிள்ளை. எங்களில் ஒருவன் அந்த அர்ஜுனன் என்னை அவமானப்படுத்தினது எனக்கு பெருமையே தவிர சிறுமை இல்லை. இந்த இடத்துல ஆத்திரப்பட்டாலும் வேகப்பட்டாலும் கோபப்பட்டாலும் அறிவையும் பயன்படுத்துகிறார் பாஞ்சாலம். வெறும் வேகம் மட்டுமே கூடாது, விவேக மனிதனுக்கு தேவை. அர்ஜுனன் மேலே கோபம் வரல. இந்த இளமையான வயசிலே ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இவன் என்னை வெற்றி பெறுகிறான்னா இன்னும் பெரியவனானா எவ்வளோ பலவானா மாறுவான். இவன் விரோதியாக நினைக்கிறதை விட ஒரு பெண்ணை பற்றி இவனை திருக்கல்யாணம் செய்து கொடுத்து இவனை மாப்பிள்ளையாகிட்டா அர்ஜுனன் மாமனார்னா நம்மகிட்ட யாரும் சண்டைக்கு வரமாட்டான்னு 15 வருஷத்து திட்டம் ஒன்று போட்டானோ. 2 சபதங்களை செய்கிறார் கோபமாக பாஞ்சால. என்னை அவமானப்படுத்தினாலும் ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற பலம் இளமையில் இருக்கிற காரணத்தினால் அர்ஜுனன் வீரத்தை பாராட்டி இவன் தோளை தழும்படியான ஒரு மகளை பெறுவேன், என்னை அவமானப்படுத்த தூண்டின உன்னுடைய தலையை தள்ளும்படியான ஒரு பிள்ளை பெறுவேன் என்று சபதம் செய்து, ராகு பிடித்துவிட்ட சந்திரன் எப்படி மங்கியிருக்குமோ ஒலி மங்கியிருக்குமோ அதுபோல முகம் மங்கியிருக்கிறதான் பாஞ்சால தேசம் தன்னுடைய அரண்மனை போய் சேர்ந்தார். சபதம் செய்துட்டா பிள்ளைகளுக்கு பிறந்துடுமா? பிள்ளை இல்லை, 2 பிள்ளைகளை பெறுவதாக சபதம் செய்துட்டார். அப்போதான் எல்லாரையும் ஆலோசனை கேட்கிறார். அமைச்சர் பெருமகள்லாம் சொன்னாங்க, ஐயா சரவண பொய்கைக்கு அருகிலே 2 பிராமண பெரியவர்கள் முனிவர்கள் யாசன் உபயாசன் என்று தவஞ்செய்கிறார்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தப வலிமை உடையவர்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் முறையிட்டா உங்கள் பிரச்சனை தீரும். பாஞ்சாலம் போய் அந்த மகான்களை சந்தித்து முறையிட்டார். அவர்களும் நிறைவேற்றுவதாக சொல்லி ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினார். அந்த யாகம் செய்கிற பொழுது யாக நெருப்பிலே இருந்து அழகான ஒரு வடிவம் முதல்ல வருகிறது. அந்த வடிவம் ஒரு தாம்பால தட்டியிலே அமிர்தம் கொஞ்சம் கொடுத்து மறைந்தது. முனிவர்கள் பாஞ்சால மகாராஜாவிடத்திலே இந்த அமிர்தத்தை கொண்டு போய் உன் மனைவிக்கு கொடு, குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாஞ்சால மகாராஜா மகிழ்ந்து கொண்டு வந்து மனைவிக்கு கொடுப்பதற்காக வருகிறார் அரண்மனை. ஆனால் மனைவி வாங்க மறுத்து விட்டார்கள். காரணம், அந்த அம்மையார் தீண்டாதவளாக இருக்கிறார்கள். மனம் வருந்தி கொண்டு வந்து சாமியிடத்திலே தெரிவிக்க சுவாமிகள் சொன்னார்கள், அக்னியிலேயே குழந்தைகளை நாங்கள் உண்டு செய்கிறோம். அந்த அமிர்தத்திலே ஒரு பகுதி அக்னியில் போட்டு மந்திரம் சொன்னாங்க. போன பிறவியிலே அம்பையாக இருந்து உயிர் விட்ட காசிராஜன் மகள் இந்த பிறவியிலே ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் அலி என்ற வடிவத்திலே சிகண்டி என்ற பேரிலே வந்து தோன்றினாள். மறுபடியும் கொஞ்சம் அமிர்தத்தை விட்டு மந்திரத்தை சொன்னாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறார், அவருக்கு பேர் திட்டத்துவம்னு வச்சாங்க. 5 வயது பிள்ளையாகவே பிறந்தாராம், கையிலே வில்லேந்தி கொண்டு. அவரை பார்த்த பாஞ்சாலன் மகிழ்கிறார். தகப்பனுக்கு மகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் துறவிகள். மறுபடியும் மீதி இருக்கிற அமிர்தங்களையெல்லாம் அக்னியில் விட்டு மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள். அந்த மந்திர மகிமையினாலே அகில உலக நாயகி பரமேஸ்வரனுடைய அம்சத்தை தாங்கினவளாக 3 வயது குழந்தையாக கையிலே பச்சை கிளி கொண்டு அழகி திருமேனியாக திரௌபதி அம்மன் அவதாரம் செய்கிறார்கள். மதுரம் பழகிய அழகிய சொல்லே கருணை கடை கண் கற்பகவல்லே கற்பகவல்லே மதுரம் பழகிய
அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவல்லி கற்பகவல்லி இதயம் கவர்ந்தாள் இவள் ஒரு கள்ளி இன்ப பொய்கையில் மலர்ந்த செவ்வல்லி இன்ப பொய்கையில் மலர்ந்த செவ்வல்லி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவல்லி எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் இவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் இவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் சதையும் எழும்பும் சமைத்தவள் இவள சதையும் எழும்பும் சமைத்தவள் அவள சத்தியம் நித்தியம் சக்தி ஜன்பவளே சத்தியம் நித்தியம் சக்தி என்பவளே மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவல்லே கற்பகவல்லி மரகத இடையில் மலர்பாவாடே மலை மகள் மேனியோ மகரந்த ஓடை மரகத இடையில் மலர்பாவாடே மலை மகள் மேனியோ மகரந்த ஓடை வரம் தர எழுந்தாள் இரு கை வீசி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவல்லே கற்பகவல்லி இந்த பாஞ்சாலி அம்மன் பிறந்த பொழுது அழகடந்த மகிழ்ச்சி அடைகிறார் பாஞ்சால மகாராஜா. தன்னுடைய இரண்டாவது சபதமும் நிறைவேறப்போகிறது. எப்படி பிறந்தார்களாம்? இறைவன் சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணாயிருக்கிற நெற்றிக்கண்ணிலே பிறந்தார்கள்னு பாட்டு எழுதுகிறார். ஏன்னா அக்னியிலே பிறக்கிறார்கள். இறைவனை அக்னிதேவனே நெற்றிக்கண்ணாயிருக்கிறான். ராஜாக்களை எல்லாம் இவள் மண்ணோடு மண்ணாக்குவாள். துரைகளை வதைக்க பிறந்ததினாலே திரௌபதி, பாஞ்சாலன் மகள் ஆன காரணத்தினாலே பாஞ்சாலி, யாகத்தில் பிறந்ததினாலே யாகஜேனி என்றெல்லாம் அம்பாளிக்கு பேருண்டு. அந்த குழந்தைகளை அரசாங்கத்துக்கு அழைத்து வந்து மனைவிக்கு காட்டி மகிழ்கிறார். மகிழ்ச்சியிலே அரசாங்க கஜானாவை திறந்துவிட்டு யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்கன்னாராம். அது அந்த காலம். இந்த காலத்தில் திறந்து விட்டால் பின்னால் வர்றவனுக்கு ஒன்றும் வைக்க மாட்டான். அன்னதானம் செய்கிறார், வாரி வாரி வழங்குகிறார். இந்த 5 வயது பிள்ளையா தோன்றினார் அல்லவா திட்டத்தையுமே, அவருக்கு கல்வி படிக்க தோன்றுகிறது. அப்பா அந்த உலகத்திலே சிறந்த வில்லாசிரியன் யாரோ அவர்கிட்ட நாம் படிக்கணும்னா, அப்பா சிறந்த வில்லாசிரியன் துரோணர்,
அவர் தலையை தள்ளுறதுக்குன்னே உன்னை பிள்ளையா பெற்றிருக்கிறேன். யார் அழிக்க பிறந்தையோ அவர்கிட்ட போய் கல்வி கேட்கறது நியாயம் இல்லை. அவருக்கு சமமான வேறு ஒரு ஆசானை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பாஞ்சாலன் ஆறுதல் சொன்னார். திட்டத்துமன் கேட்கிறாரப்பா, நீங்கள் சபதம் செய்தீர்கள், நான் என்ன குற்றம் பண்ணினேன்? நான் போய் அதே துரோணரையே கேட்கிறேன், சொல்லித்தந்தால் படிக்கிறேன், இல்லைனா திரும்பி வந்துடுறேன்னு இவன் துணிச்சலா போய் துரோணாச்சாரியாருடைய திருவடியில் விழுந்தான். கரணமறிவரீற்றிலங்கி கலை சொல்பவன் பால் கனல் பயந்தோன். சரணாகதின்னு காலில் விழுந்த அரசாங்க பிள்ளை இவன் போய் கர்வமா நெட்டையெல்லாம் நிக்கல. சரணமலரி தன் தலை கொள்ளி தனு நூல் எனக்கு தருகையென்றால் மரணமிவனால் தனக்கு என்பதை உணர்ந்தும் குருவு மராதளித்தான். கல்வியை சொல்லிக் கொடுங்கள் கடவுளே என்று காலில் விழுந்த பிள்ளை யார் என்று கேட்கிறார். நான் பாஞ்சாலகுமாரே, என் பேரு திட்ட தூய்மை, உண்மை விலாசத்தை சொல்றாரு. மரணமிவனால் தனக்கு, ஓ, கல்வி சொல்லித்தந்தா கற்றுக்கொண்டு நம்மையே அழிப்பதற்காக பிறந்தான் அந்த பிள்ளைதான் இவன். அப்ப யமனே வந்து கேட்கிறான் என்று தெரிந்துட்டது. போடா என்று மறுக்கலாம் என்று பார்த்தால் வேறு யாருக்கிட்டையாவது போய் கல்வி படிச்சுட்டு வந்து கொல்லதான் போறான். விதி வலி எது யாரும் வெல்ல முடியாது. கல்விக்கு பகை இல்லை, ஆகையினாலே சொல்லித்தருகிறேன் என்று உணர்ந்தும், இவனால் துன்பம் மரணம் என்பது உணர்ந்திருந்தும் கூட சொல்லித்தருகிறாராம். இது ஆச்சரியமா அம்மா என்று அதிசயித்து எழுதுகிறார் நூலாசிரியர். அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார் திட்டத்துவன் துணாச்சாரியார்கிட்ட. அத்தினாபுரி அரண்மனையிலே பீட்மாச்சாரி ஒரு ஆலோசனை செய்கிறார். 105 ராஜா வீட்டு பிள்ளைகளுக்குள்ளே ஒருவனை தலைவனாக நியமனம் செய்து இளவரசு பதவி தர வேண்டும் என்று மனசில் நினைக்கிறார். அப்படி அவர் மனசில் நினைத்து தர்மரையும் துரியோதனையும் கூப்பிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் போய் அத்தினாபுரி நகரம் பூரா வலம் வந்து நம்முடைய நகரத்திலே எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கெட்டவர்கள்னு ஒரு கணக்கு எடுத்துக்கின்னு வாடானார். துரியோதனம் போனால் வேகமாக சர்வே பண்ணால் திரும்பி வந்து, தாத்தா நல்லவங்கன்னு ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அபாயமானவங்க, கெட்டவர்கள்னா அப்படியா நீ போ. தர்மர் திரும்பி வந்தார், என்னப்பா கணக்கெடுத்தியா? எட்டும் தாத்தா, எத்தனை பேர் நல்லவர்கள் எத்தனை பேர் கெட்டவர்கள்? கெட்டவர்களா? நம் நாட்டிலா ஒரு ஆள் கூட இல்லை தாத்தா, எல்லாரும் மிக மிக நல்லவர்கள். ஏன் எல்லாரும் மிக மிக நல்லவர்கள்? இவர் மிக மிக நல்லவர் தர்மர். ஒரு கதை உண்டு, நல்லவன் மிக நல்லவன் மிக மிக நல்லவன். அந்த கதை, ஒரு செல்வந்தன் கோயிலுக்கு போனவன், கோயில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குழந்தை படியில் இறங்குது, விழப்போகுது, அதை கவனிக்கலை. தண்ணியில் விழற நேரத்தில் அங்கே போன ஒரு டாக்டர் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார். அவன் பெரிய கோட்டீஸ்வரன் குழந்தைக்கு தகப்பேன். ஐயா டாக்டர் ஐயா, என் மகளை காப்பாற்றினீங்க, என் மகள் போய் இந்த செல்வம் இருந்து எனக்கு பயன் இல்லை, அதனாலே இந்த செக் புக்கில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதுங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இந்த டாக்டர் அதெல்லாம் பரவாயில்லன்னார், இல்லை இல்லை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். அவர் எவ்வளோ வேணாலும் அதை எழுதிக்கலாம். இந்த டாக்டர் திரும்பி வந்துட்டார். இவர்கிட்ட பணியாற்றுகிற ஒரு வேலைக்காரன் கம்பவுண்டர் ஒரு நாள் அவசரமாக ஒரு 500 ரூபாய் கேட்குறார். அப்போ இந்த டாக்டர் அந்த செக் புக்கை கொடுத்தப்பா, இது ஒரு செல்வந்தன் கொடுத்தார், எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம்னு சொன்னார், நான் ஆனால் இது வரைக்கும் பயன்படுத்தலை, உனக்கு வேணுமானதுன்றதை நீ எழுதிக்கோன்னு கேட்டார். கொடுத்துட்டார் அது, ஏன்னா இவர்கிட்ட பணம் இல்லை. அன்னைக்கு இந்த வேலை பார்க்கிற அன்பர் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதிக்கலாம் என்பது தெரிந்தும் தனக்கு தேவைப்பட்ட தொகையை மட்டும் எழுதினாராம். குழந்தையை விட செல்வம் என்ன வேண்டியிருக்கிறது என்று கோடிக்கணக்கான செல்வத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதிக்கொள்ளுங்கள் என்று கொடுக்க வந்தவன் நல்லவன்.
ஏதோ ஒரு உதவி ஆபத்து குழந்தை மாட்டிக்கிட்டது, யாரும் காப்பாத்தணும், இதுக்கு பிரதி உபகாரம் வாங்குவதா என்றதை பயன்படுத்தாமலேயே அவர் திருப்திக்காக வாங்கி கொண்டு போய் வைத்திருந்த அந்த டாக்டர் மிக நல்லவன். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தொகையை எழுதி கொள்ளலாம் என்று எழுதாமல் தனக்கு தேவைப்பட்ட அன்று டாக்டர்கிட்ட கேட்ட தொகையை மட்டும் எழுதினான் அந்த ஏழை பணியாளன். அவன் மிக மிக நல்லவன். இந்த தருமரி மிக மிக நல்லவரா, அதனால் இவர் பார்க்கிற யாருமே நல்லவர்களாகவே தெரிகிறார்கள். பீஷ்மர் முடிவு பண்ணினார், இந்த தருமருக்கு தான் இளவரசு பட்டம் கொடுக்கணும், எல்லாரும் நல்லவனா பார்க்கிறவங்கிட்ட பதவி கொடுத்தா நல்லவனா வச்சிருப்பான். இதே எல்லாருடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று அரசு சபையை கூப்பிட்டு கேட்கிறார். எல்லாரையுமே தருமருக்கு கொடுங்கள் என்று சொல்றாங்க, யாரும் ஆட்சேபனை பண்ணல. திருதராட்டரா, உன்னுடைய கருத்து தருமருக்கே கொடுங்கள் அப்பா. துரியோதனா, உன்னுடைய கருத்து அண்ணன் தருமருக்கே கொடுங்கள் தாத்தா. போட்டி இல்லை, இப்போ முடிவாயிட்டது, தருமருக்கு இளவரசு பட்டம் கொடுப்பது என்று முடிவாயிட்டது. மறுநாள் பட்டாபிஷேக நிகழ்ச்சியை பிரம்மாண்ட அளவில் பீஷ்மர் செய்கிறார். இளவரசு பட்டம் தருமருக்கு கிடைத்ததும் வெள்ளை யானை பட்டத்து யானை மேலே நகர் உலா வருகிறார் தருமராஜா. அந்த சமயத்தில் வேதவியாச பகவான் அத்தினாபுரி வந்தார். தாயாரை, பரிமளகந்தி அம்மையாரை பார்த்தார். அம்மா, இனிமேல் அத்தினாபுரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் தவறி அதர்மம் மேலோங்கும், நீதி தவறி அநீதி மேலோங்கும். அதனாலே நீங்கள் இந்த நாட்டிலே, ராஜ்யத்திலே, அரண்மனையிலே, அரச வாழ்க்கையில் வாழ வேண்டாம், காடு சென்று தவத்தை செய்து சிவத்தை அடையுங்கள் என்று வேண்டினார். உடனே தாயார் பரிமளகந்தியும் காட்டுக்கு புறப்பட்டார்கள். அவர்களுக்கு இரண்டு மருமகள்கள், அம்பிகை அம்பாலிகை. மாமி, நாங்களும் கூட வருகிறோமே, நாங்களும் தவம் செய்து இறைவனுடைய திருவடி அடைகிறோம் என்று அந்த இரண்டு மருமகள்களும் மாமியார் பின்னாடியே காட்டுக்கு போகிறாங்களாம். மாமியார் விட்டு விட்டு போனால் மருமகள் சந்தோஷப்படுகிற காலம் இப்போ ஒழிந்தது தொல்லன்னு. ஒரு அம்மா ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தா, என்னாடின்னு நான் பக்கத்தில் இருக்கிறேன், என்ன லேட்டு, எங்கள் வீட்டு கண்ணத்தில் எங்கள் மாமியார் விழுந்துட்டாங்க, அதனால் வர்றதுக்கு லேட்டாகி போச்சுன்னா. அவள் சொன்னாலாம், எங்கள் வீட்டிலேருந்தா மாமியார் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தான் கிணறு இருக்குது அப்படின்னாலாம். அப்படி பைத்தியம், அவங்களா விடமாட்டாங்க, அதெல்லாம் நாம் தாண்டி ஏற்பாடு பண்ணணுன்னாலாம் இவ. இப்படி மாமியார் மருமகள் இருந்தால் என்ன பண்ணுறது? மாமியாரோட பரிமளகந்தியோட அந்த அம்பிகை அம்பாலி இரண்டு பெண்களும் போய் மூன்று பேருமே தவம் செய்கிறார்கள். சுற்றி காட்டு தீ பிடித்து கொள்கிறது. அந்த காட்டு தீர் நெருப்பு அனல் சூடு அருகிலே வர வர அந்த செய்தி கூட அவர்களுக்கு தெரியாமலே இறைவன் சிந்தனையாகவே இருந்ததினாலே அவர்கள் இறைவன் திருவடியை அடைகிறார்கள். இந்த நகர்வுலா தர்மர் வந்த காட்சியை பார்த்த ஜெகுனியனுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. துரியோதனை பார்த்து சொன்னான், அப்பா நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்டான். ஏன் மாமா, இங்கே நடக்கிறதெல்லாம் நியாயமாக நடக்குது, உங்கள் அப்பா தாண்டா மூன்று சகோதரர்களில் மூத்தவர், அவர் பிள்ளை நீ தான் ஆட்சி பொறுப்பில் வரணும், ஆனால் இங்கே தவத்தெல்லாம் நடக்குது, நீங்கள் யாரும் ஆட்சேபனை சொல்லலை, நான் யாரோ வந்தவன் சொல்லக்கூடாது, அதனால் நீ என் மாப்பிள்ளை இளவரசனாக இருந்தால் உரிமையாக நான் சாப்பிட்டுன்னு இருப்பேன், யாரோ ஒருவன் இளவரசனாக இருக்கிற பொழுது நான் இங்கு தங்கியிருந்தால் இங்கு பணியாற்றுகிற வேலைக்காரர்கள் கூட என்னை மதிக்க மாட்டார்கள், அதனாலே நான் எங்கள் ஊருக்கு புறப்படுகிறேன். துரியோதனன் இதுவரைக்கும் தீய எண்ணங்களிலே எதுவும் இடுபடலை, தீமனை அழிக்க முயற்சி செய்தது தவிர. ஆனால் இப்போது இந்த ஜகுனி தான் அவன் மனசை மாத்திரான் பாருங்க. என்னமாமா, தர்மர் நல்லவர் தானே, அண்ணன் ஆட்சி பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த குறையும் வராது, நான் இருந்தால் எப்படியோ அப்படியோ அண்ணனும் உங்களை கவனிப்பார். இல்லை இல்லை, நீ 1000 சொன்னாலும் அது தவறு. சரி, இப்போ என்ன செய்யலாம், பதவி தான் கொடுத்துட்டாங்களே, இந்த மாத்திரத்துக்கு ஏதாவது வழி உண்டா? உண்டு. நீ உங்கள் அப்பா கிட்ட போய் அழுவிடான்னா. அழத்தெரியாத துரியோதனையை முதல் முதல்ல ஜகுனி அழ சொல்லி கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா பின்னால் காலத்தில் நிறைய அழனும் ட்ரைனிங் கொடுக்குறான் போல. என்ன சொல்லி அழறது? எங்கள் மேலே பாசம் இல்லாதனால தான் தம்பி பிள்ளைய அரச பதவியில் அமர வச்சுட்டுங்க, நாங்கள்லாம் போய் காட்டிலே தற்கொலை செய்து கொள்ள போகிறோன்னு சொல்லு. உன் மேலே அதிக பாசம் அடையவர் உங்கள் அப்பா சாக விட மாட்டார், என்ன செய்யணும்னு மாற்றி வழி கேட்பார்.
இந்த பாண்டவர் எல்லாரையும் வாரணாசி என்ற காசி தீர்த்த அனுப்புங்கோ, அங்கே தங்கியிருந்து அவங்க தகப்பனாருக்கு புதிர்கடன் செலுத்தினாதான் அவங்க தகப்பனார் நல்லகதி அடையும்னு சொல்லி அனுப்ப சொல்லுங்கோ. அப்படி அவங்க அனுப்பிட்டாங்கன்னா நாம் தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி தரலாம். அந்த வீட்டில் நாம் அனுப்புகிற ஆள் ஒரு நாள் நள்ளிரவிலே பாண்டர் உறங்கும்பொழுது நெருப்பூச்சி கொளுத்து சொன்னால் கொளுத்திடுவான். பகையும் ஒழிய நீ அரச பதவி தொடர்ந்து இருப்ப, உனக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள் என்று ஒரு குறுக்கு யோசனை சொல்லித்தருகிறான். இது நல்லது என துரியோதனையும் பற்றிட்டது. மறுநாள் போய் என் தகப்பனாரை பார்த்து அழறான். அப்பா அப்பா அப்பா, உன் பாதம் யாவும் உதிட்டிரனுக்கே மண்பதையோடி வழங்கினை எழுந்தாய். அழுகிற துரியோதனனை திருதராட்டிர மகாராஜா பார்த்தார். மகனே ஏண்டா அழற, உனக்கு என்னடா குறை? கையை தட்டினால் இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர் வேலைக்காரர்கள் வந்து நிற்பார்களே. குபேர வாழ்க்கை வாழ்கிற என் அருமை செல்வமே, உனக்கு என்னடா குறை ஏண்டா அழற? அப்பா, குபேர வாழ்க்கையா? உங்களுக்கு எங்கள் மேல் பாசம் இல்லாமல் தம்பி மகனை அரசனாக்கி என்னை வேலைக்காரனாக நிற்க வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்கள் எதிரில் வாழ்வதை விட நாங்கள் தம்பிமாரையெல்லாம் அழைத்து கொண்டு போய் காட்டிலே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம். வேண்டாண்டா மகனே, வேண்டாண்டா சாகாதரா மகனே, நேற்று வரையிலே நல்ல முறையில் தானே பேசிக் கொண்டிருந்தாய். உன்னையும் என்னையும் கேட்டுத்தானே பீஷ்மர் இந்த அரச பதவியை ஏற்பாடு செய்தார். யார் பேச்சையோ கேட்டு பிழை செய்கிறாயே மகனே. வேண்டா என்று சமாதானம் சொல்றார். இவர் சமாதானம் படல, தருமரை விரோதியா நினைக்காதரான பலமுறை சொன்னார். இவன் மனம் மாறவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், நான் நீதி தவறாம தாண்டா இது வரைக்கும் இருந்தேன், சரி இப்போ நான் என்ன செய்யணும்னார். தான் பிள்ளை என்றும் தம்பி பிள்ளை என்றும் தராசு போலே சமமாக வைத்திருந்தவர் பிள்ளை பாசத்தினாலே தவறு செய்ய தொடங்குறாராம் திருதராட்டிர மகாராஜா. நான் என்ன செய்யட்டும், நீ சொல்கிறத நான் செய்துவிடுறேன். என்ன சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லிட்டான் ஜெகுனி, அதை அப்படியே அவன் ஒப்பிச்சான். சரி ஆகட்டும், பாண்டவரை வாரணாசி என்கிற காசி தீர்த்தம் அனுப்பணும், அவ்வளோதானே, நான் அனுப்பிவிடுறேன். மறுநாள் சபையில் திருதராட்டர் மகாராஜா கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழறார். தர்மர் ஓடி வந்து கேட்குறார், பெரியப்பா ஏன் திடீர்னு அழறீங்க குழந்தைகளே? என் அருமை சகோதரன் பாண்டு மகாராஜா உங்கள் தகப்பனாய் இருக்கிற அந்த பாண்டுவை எண்ணினேன், வேதனையாக இருக்கிறது அவன் இருந்து இதெல்லாம் பார்ப்பதற்கு இல்லையேன்னு அழுதார். அதை பற்றி வருத்தப்படாதீங்க, எங்கள் அப்பா வேற நீங்கள் வேற, நான் நினைக்கல, உங்களை எங்கள் தகப்பனா இனி தான் நாங்கள் வாழறோம். இல்லை தர்மராஜா, அதற்காக சொல்லவில்லை. எங்கள் அருமை சகோதரன் உங்கள் தகப்பன் பாண்டி மகாராஜா நற்கதி அடையலன்னு பெரியவங்க கருத்து இருக்கிறது. அவன் நல்லகதி அடையணுன்னா நீங்கள்லாம் வாரணாசி என்கிற காசி தீர்த்தம் போய் தங்கியிருந்து புதிர்கடன் செலுத்தினால்தான் நல்லகதி கிடைக்குமா என்று சொன்னார். அப்படியானால் அப்படியே நாங்கள் புறப்படுகிறோம் பெரியப்பா, நீங்கள் வருத்தம் வேண்டாம், நாங்கள் அனைவருமே குடும்பத்தோடு காசி தீர்த்தம் புறப்படுகிறோம். ஆனால் தேதி குறிப்பிடலை. பாண்டவர் போய் தங்கிறதுக்காக துரியோதனன் செலவில் ஜகுனி ஆலோசனையினாலே அங்கே மண்டபம் கட்டுறாங்க. அந்த மண்டபம் கட்டுற தலைமை மேஸ்திரி பேர் கனகாச்சாரி. அந்த மேஸ்திரிக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, மேலே பார்க்கிறதுக்கு தக்க தக்கன்னு பள்ள பள்ளன்னு பிரகாசமாக ஜொலிக்கணும் மாளிகை, ஆனால் நெருப்பு பட்டா அடுத்த வினாடியே சாம்பலாகிற மாதிரி வெடிபொருள் கந்தக பொருள் உப்பு நெய் மரத்தூள் எத்தனை எத்தனை ஆபத்தான பொருளோ பற்றி எரிகிற பொருளாக வச்சு கட்டுறான்னா, கடகாலே மெழுகு மூட்டையில் போடுறான்னா, பெட்ரோலில் பிசைஞ்சு கட்டுறான்னா, அப்படிப்பட்ட மாளிகை உருவாகிறது. இந்த 4 பேர்கிறாங்க பாருங்க, துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் ஜெகனி, 4 பேர் சேர்ந்து ஏதோ ரகசியம் பேசினாலே பாண்டவர் ஏதோ துன்பம் செய்ய போகிறான்னு விதிராழ்வாரையும் சந்தேகம் வர்றது உண்டு. அவர் என்ன பண்ணினார், இந்த கனகாச்சாரியை தலைமை மேஸ்திரியை தனியாக கூப்பிட்டு ஒரு நாள் கேட்குறார், என்ன பேசுறீங்க, என்ன நடக்குது, எதுக்கு மாளிகை? பாண்டவர் தங்கிறதுக்கு மாளிகை என்ன வச்சு கட்டுற? சுண்ணாம்பு செங்கல் ஜல்லிகல் மணல் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இன்னொரு பொருள் வச்சு ஏதோ கட்டுற, என்ன பொருள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. உண்மை சொல்லல, ஒரே குத்துன்னு வாழை எடுத்து வயிற்றில் வச்சார். ஐயா என்னை குற்றாதீர்கள், ஐயா குத்தாதீர்கள், சொல்லலைன்னா நீங்கள் குத்துவீங்க, சொல்லிட்டா துரியோதனன் குத்துவான், நாங்கள் என்ன செய்யட்டோம் வேலைக்காரர்கள், துரியோதனை தெரிஞ்சாதானே உன்னை குத்துவான்,
நான் ரகசியமா வச்சுக்கிறேன் சொல்லு. பாண்டவர் வாழ்வதற்காக அந்த மாளிகை கட்டப்படவில்லை ஐயா, அழிப்பதற்காகவே துரியோதனன் கட்டியிருக்கிறான். அதில் வெடிபொருள் கந்தக பொருள்லாம் பெட்ரோலில் போட்டு பிசைஞ்சு கட்டின தலைமை மேஸ்திரி அடியந்தா, என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, யாருக்குமே தெரியாத அபாய பொருளை வச்சு துரியோதனர் ரகசியமாக அந்த மாளிகை கட்டுறான். நீ துரியோதனையே தெரியாத அந்த அரண்மனையில் இருந்து அந்த மாளிகையில் இருந்து ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை வைத்து விடு. துரியோதனன் கொடுக்குற செல்வத்துக்கு இரட்டிப்பாக நான் தரேன், ரகசியமாகவும் பாதுகாக்கிறேன். நல்லது, அப்படி ஆகட்டும்ட்டான் வேலைக்காரன். சுரங்கப்பாதை அந்த மாளிகையில் இருந்து இடும்ப வனம் வரையிலே 36 காத தூரம் ஏற்பாடு பண்ணினாராம். சுரங்கப்பாதை ஒரு காதத்துக்கு 10 மைல். மாளிகை கட்டி முடிந்த உடனே இவங்க புறப்படுற தேதி தயாராகிறது. அப்ப என்ன பண்ணினாங்க அந்த துரியோதன கூட்டம், பாண்டவரோட தங்கிரி சாப்பாடு போடுற ஆளும் நம்ம சார்ந்தவனா இருக்கணும்னு புரோசனன் என்ற ஒரு துன்மதி அமைச்சனை ஏற்பாடு பண்ணி, நாங்கள் அனுப்புகிற சாப்பாடெல்லாம் பாண்டவருக்கு போட்டிக்கினே இரு, நாங்கள் சொல்கிற தேதியில் உறக்கத்தில் பாண்டவர் இருக்கிற பொழுது நள்ளிரவு நேரத்தில் அந்த மாளிகையை நெருப்பு வச்சு கொளுத்து விடுணும். ஆ, அந்த ஆபத்தை நான் செய்ய மாட்டேன்னா. செய்துட்டினா ஒரு நாட்டுக்கு உன்னை ராஜாவாக்குறேன்னா துரியோதன். ஆசை யாரை விட்டுருது? ஆ, பாண்டவர் வாழ்ந்தால் என்ன போனால் என்ன, எனக்கு ஒரு நாடு கிடைக்கிறது. எங்கேயோ கிடந்த கர்ணனே நீங்கள் ராஜாவாயிட்டான், துரியோதன் நினச்சா நான் கூட ராஜாவாயிடுவேன்னு ஆசைக்கு அடிபணிந்தான் துன்மதி அமைச்சன் புரோசனன். இந்த ஆபத்திருக்கிறது என்ற செய்தியை பாண்டவர்கள் தன்னிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குகிற பொழுது சொல்ல வேண்டும் என்று விதிராழ்வார் எத்தனித்தார். துரியோதன பக்கத்தில் வந்து நின்றுட்டான், அதையும் கொடுத்துட்டான், சொல்ல முடியல. அவர் இன்னும் மறைமுகமாக சொல்றார், அப்பா எலிகளைப் போலே நீங்கள் வாழ வேண்டும், காட்டித்து எப்பொழுது வேண்டுமானாலும் பிடித்து கொள்ளும், எலிகள் 2 வழி வச்சிருக்கும், அதுபோலே நீங்கள் வாழணும்னாரா. உங்களுக்கு நான் இன்னொரு மாற்று வழி வச்சிருக்கிறேன்டான்னு அர்த்தம். தர்மரி நம்பிக்கை உண்டு, சித்தப்பா நல்லவர்களாக இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்கிற பொழுது எங்களுக்கு ஆபத்து வராது சொல்லிட்டு புறப்பட்டார். இந்த புரோசனம் புறப்படுகிற பொழுது துரியோதனன் சொன்னான், இப்போ அண்ணனை நல்லா கவனிச்சுக்கோ, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு தீ வச்சு கொளுத்துற செய்தியே இவன் ஜாட காட்டுறான். பார்த்துக்க பார்த்துக்கன்னா கொளுத்து கொளுத்துன்னு அர்த்தம். தர்மர் பார்க்கிறா நம்ம மேலே எவ்வளோ பாசம், துரியோதனா திரும்பி திரும்பி சொல்லி அனுப்புறானி அப்படின்னு நினச்சிக்கினு இவர் வரார். எல்லாரும் வந்து அந்த பயங்கர மாளிகையில் தங்குறாங்க. தினமும் துரியோதனன் தான் சாப்பாடு அனுப்புகிறான், 3 வேளை சாப்பாடு அந்த புரோசனம் பரிமாறுறான். ஒரு நாள் இந்த பீமஜியனே இவ்வளவு பிரம்மாண்டமான செலவில் கொஞ்ச நாள் தங்கியிருப்பதற்கு ஏன் செலவு செய்து துரியோதனன் இந்த மாளிகையை கட்டினான் அப்படின்னு சந்தேகம் வருது. இன்னொரு காரணம், இந்த துரியோதனன் சும்மா இல்லாமல் அடிக்கடி போய் போய் அண்ணா வணக்கம், பீமாஜியனா வணக்கம், அர்ஜுனா வணக்கம், நகுலா வணக்கம் வணக்கம் வைக்கிறானா அடிக்கடி. தினம் போகிறான், ஏன்னா சாக போகிறாங்க, இறந்துட்ட பிறகு பார்க்க முடியாது, உயிரா இருக்கும்பொழுதே போய் பல முறை பார்த்து உள்ள ஆசை தேர்ன்னு பார்த்துக்கிறானா வணக்கம் வைக்கிறானா. அந்த வணக்கத்தில் பொய் வணக்கம், இதில் கபடம் தெரிகிறது. சந்தேகம் வந்த பீமாஜியன் ஒரு நாள் அந்த மாளிகையினுடைய சுவற்றை பிடித்து அசைத்து பார்த்தா ரப்பர் மாதிரி வளையிறது, கீழே சிந்தன பொருளை பார்த்தா கல்லுப்பு, மரத்தூள், வெடிபொருள், கந்தக பொருள், அபாயமான அரக்குகளை வைத்து கட்டியிருக்கிறார். ஓஹோ, மெழுகினால் நமக்கு ஆலயம் பகுத்ததும் பிறகு ஒழுகுகின்ற தல் ஒழுக்கமோ வஞ்சனை ஒழுக்கே. வந்து வழிபடுகிற வணக்கம் கூட பொய்யான வணக்கம் தானா? சூது மார்க்கமாகத்தான் வழிபடுகிறானாவே, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறானா விசாரிக்கிறானாவே என்று புரிந்து கொண்டார். இப்போ துரியோதனு ஜெகுனிக்கிட்ட ஆலோசனை கேட்குற, மாமா புரோசனை மாளிகை கொளுத்துனா பாண்டவர் இறந்துடுவாங்களா? இன்னும் நடா சந்தியகம் கண்டிப்பாக இறந்துடுவாங்க. அதுக்கு இல்லை மாமா, மாளிகை எறிகிற பொழுது பீமஜனம் பார்த்துட்டோன்னா எல்லாரும் தூக்கி கூட ஓடிவிடுவோம், அவ்வளோ பலசாலி. அந்த சந்தேகம் உனக்கு இருக்குமானால் கொளுத்த போகிற தேதிக்கு முன்னதாகவே வேடுவர்கிட்ட மலைத்தேனை வெளி கொடுத்து வாங்கி விஷம் கலந்து கொடுத்து அனுப்பினா அன்று தேதி கொளுத்த போகிற தேதி ராத்திரியில் சாப்பாட்டில் கலந்து போட சொல்லிட்டா பாண்டவர் இறந்துடுவான், அப்புறம் எப்படா ஓடுவான்? பாண்டவரை இறந்துடுவான், மாளிகை எரியும் சாம்பல் ஆகிடுவான்.
சரி எந்த தேதியில் கொளுத்துடலான்னு திட்டம் போட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு கொளுத்து விடலாம், ஒரே இருட்டா இருக்கும், யார் வந்தான் யார் போனான்னு தகவல் தெரியாது. இந்த செய்தியை ஒரு வேலைக்காரன் மூலமாக புரோசனனுக்கு துரியோதனை அனுப்புகிறான். அவன் நள்ளிரவு நேரத்தில் குதிரை மேலே போய் இறங்குறான். கதவை தட்டினான். புரோசனா, புரோசனா. அவன் எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த நிருபத்தை துரியோதனன் தந்ததா சொல்லி கொடுக்குறான். பிரித்து படித்து பார்க்கிறான். வருகிற அமாவாசை தேதியில் நள்ளிரவு நேரத்தில் பாண்டவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிற பொழுது தீ வைத்து கொளுத்து விடு. சொன்னது சொன்னபடி நீ செய்துவிட்டால் நான் சொன்னது சொன்னபடி ஒரு அரசாங்கத்திற்கே உன்னை அரசனாக நியமிக்கிறேன். இப்படிக்கு துரியோதனன் இந்த பார்த்தவுடனே பெரும் மகிழ்ச்சி அமாவாசை தேதி எதிர்பார்த்துன்னுறான். அமாவாசை தேதியில் கொளுத்த போகிறாங்கன்ற தகவலை விதுராழ்வார் கனகாச்சாரி மூலமாக அறிந்து அவர் மூலமாகவே பாண்டவர்கள் சொல்லும்படியாக சொல்லிவிடுறார். அவன் சொல்லிவிடுறான், ஐயா அமாவாசை கொளுத்த போகிறான், நீங்கள் தங்கியிருக்கிற மாளிகை அரக்கி மாளிகை, கட்டினவன் தான் நான் தான், அந்த பாவம் செய்த நான் ஒரு பரிகாரத்தையும் செய்திருக்கிறேன். உங்கள் சித்தப்பா விதுராழ்வாருடைய ஆலோசனையினால் நான்கு தூண்களுடைய ஒரு மண்டபத்தில் நடு தூண் இருக்கும், கண்ணபரான் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும், நெற்றியில் ஒரு பொத்தானுக்கு இது அழுத்தினீங்கன்னா அந்த தூண் மேலே எழும், அங்கே நிலவரை அமைச்சிருக்கிறேன், அது வழியாக நீங்கள் தப்பிக்கலாம் என்ற செய்தியை சொன்னான். பீமஜியனை அவரை பாராட்டி நிறைய பொன்பொருள் எல்லாம் பட்டாடையெல்லாம் வழங்குறார். இந்த ரகசிய செய்தி துரியோதனை தெரிந்தால் எனக்கு ஆபத்து, ரகசியமாகவே வைத்திருங்கள் என்று அந்த தலைமை மேஸ்திரி விடை பெற்றார். இன்னும் இவருக்கு வலிமையாக சந்தேகம் வந்துட்டது. வேலைக்கார மேலேயே புரோசன மேலேயே துரியோதனை இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், இவன் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறானே, இவனால் கூட நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கணும். பீமஜேனே, கொளுத்த போகிற செய்தியை மற்ற சகோதரர்களுக்கு தாயாருக்கு சொல்லாமே, அண்ணா தம்பிகளே அம்மா, சந்தேகத்துக்குரியவன் துரியோதனே, அவன் அனுப்பின வேலைக்காரன் இந்த புரோசனே, இவன் சாப்பாடு கொடுத்தா நேராக சாப்பிடாதீங்க, காட்டு குரங்குகளுக்கு காட்டு பூனைகளுக்கு கொஞ்சம் கொடுத்து பரிசோதித்து ஒன்று ஆகாமல் இருக்கிறதா என்று தெரிந்து நீங்கள் உணவருந்துங்கள். நான் இல்லாத நேரத்தில், நான் இருந்தால் நான் பரிசோதனை பண்ணிக்கிறேன்னா. எல்லாருமே சந்தேகத்தோடவே பார்க்கிறாங்களா அந்த அமைச்சன் துன்மதி அமைச்சன் புரோசனன் எப்படி இருக்குதான். ராத்திரி நேரத்தில் ஒரு பாம்பு, பெரிய பாம்பு, நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டுது, தேடி பார்த்தாங்க கிடைக்கல, இரவெல்லாம் லைட்டை போட்டுன்னு எல்லாம் பார்த்துக்கினே இருக்கிறாங்களா, எங்கே பாம்பு இருக்குதோ மறைஞ்சிருந்ததோ வறுமையே கிடைக்குமே ஆபத்தாச்சு என்று பார்த்திருப்பது போலே ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள் நுழைஞ்சுட்டா எத்தனை பேர் எவ்வளவு எச்சரிக்கையா இருப்பாங்களோ அவ்வளவு எச்சரிக்கையா இவனை பாம்பு போல பார்க்க தொடங்கினார்கள் பாட்டு எழுதுறார் நூலாசிரியர். இவன் சந்தேகத்துக்குரியவன். அமாவாசை தேதி வந்தது. அன்று காலையிலே மலைத்தேன்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி வேடுவர்கிட்ட, ஐந்து வேடுவர்கள், வேடுவர் தாய் ஆறு பேர்கிட்டையும் அரைக்கு மாளிகையை கொடுத்து வரும்படி அனுப்புறான் துரியோதனை. அந்த தேனை வேடுவர்கள் கொண்டு வருகிற பொழுது பீமஜேனை இருக்கிறாரு, உங்கள் பெரியப்பா விலை கொடுத்து வாங்கி அனுப்புனாரு, உங்களை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட சொன்னார். சரி சரி நாங்கள் சாப்பிட்றோம், அந்த அறையில் கொண்டு போய் வச்சுடுங்கன்னு அறையில் கொண்டு போய் ஆறு பேர் வைக்கிற பொழுது இந்த அறை கதவை வெளியே பூட்டு போட்டான். ஆறு பேரும் உள்ளே மாட்டிக்கினாங்க ரூமில். அன்று பகலெல்லாம் பீமஜேனை இந்த புரோசனனை வேணும்னே காடி மலை மேடி பள்ளம் என்று இழுக்கடிக்கிறாரு, அங்கே வா இங்கே வா, அங்கே மான்கள் அழகாக இருக்குதான் பார்க்கலாம், வேணும்னே உடல் அசதி ஏற்பட்டால் இவன் முன்னமே தூங்கிடுவான். அதே மாதிரியே இரவு சாப்பிட்டு படுத்த உடனே புரோசனன் தூங்கிட்டான். பீமஜேன ஆபத்து இருக்கிறது என்று உறங்காமல் இருந்து நள்ளிரவு நேரத்திலே அந்த மாளிகை சரவத்திலே நெருப்பு வைத்து அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு ஐந்து தலை நாகம் போலே நிலவரை வழியாக கிடு 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 கிடுன்னு வேகமாக வருகிறார். இடும்பவனம் வரையிலே தோல்கரம்புறம் தன்னில் அன்னையும் துணைவர் நால்வரும் தொக்கி வைகவே கோள்கரந்த பற்றலையராவன குகர நீ நெறி கொண்டு போய ஐந்து தலை நாகம் போலே வந்த வீமஜேனே ஒரு பெரிய பாறாங்கல் நிலவரை கடைசியில் இருந்தது, காலால் எட்டி உந்தினார் போய் விழுந்தது. இடும்ப வனத்தில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல் மேலே அத்தனை பேரையும் கடத்தினார். இது வரைக்கும் யாருக்கும் உறக்கம் காலையிலையா எவ்வளோ பௌமியாக அட்டாந்துக்கிறார் பாருங்க. நாகராஜா கொடுத்த கதாயத்தை வரவழைத்து கொண்டு தோள் மேல் வைத்து கொண்டு காவல் புரிகிறார், யாருக்கும் ஒன்றும் ஆகாமே. அந்த நேரத்தில் தான்
அந்த வனத்துக்கு சொந்தக்காரன் இடும்பராட்சிஷன் நரவாடை வீசுகிறதுன்னு சாப்பிட்றதுக்கு புறப்படவும் சகோதரி இடும்பி வருகிறாள். அந்த இடும்பியானவள் வீமனை பார்த்தவுடனே மையல் கொண்டு திருக்கல்யாணத்திற்கு பேசுகிறாள். பீமஜேனம் மறுக்கிறார். மறுத்தவுடனே இந்த இடும்பராட்சிஷன் பார்த்தான், தங்கை போய் வெகு நேரமாகிறதுன்னு திரும்பி வர்றான். வந்து பார்த்தா அடித்து சாப்பிடலான்னு வந்தவோ அவன் மேலே மையல் கொண்டு பவ்யமாக காலால் மணலை கீறிகின்னு நிற்கிறாளாம். வெட்கப்பட்டுகின்னு உணவினாசையால் கொல்ல வந்த நீ உவகையாசையால் உள்ளழிந்திவன் கணவனாம் என காதலிப்பது கங்குல் வானர்தம் கடல் நிரப்பது. அம்மா என்ன காரியம் பண்ற? உணவு வேண்டும் நீங்களே போய் கொண்டு வருகிறீர்கள், மென்று வருகிறீர்கள், தின்று வருகிறீர்கள். இன்றைய தேதியில் நான் போய் வருகிறேன் என்று வேக வேகமா வந்தவள் இந்த சாதாரண அல்ப மாண்டனை பார்த்து மயில் கொண்டிருக்கிறாய், நமக்கு இது தகுமா? மேல குற்றம் இல்லை, இவன் தான் ஏதோ மந்திரம் போட்டுக்கிறான் போறதுன்னு திரும்பி வீமனை பார்த்தான். அடே மனிடனே, என் சகோதரி யாரையும் ஏறெடுத்து பாராதவள் நீதான். குற்றம் செய்தவன் மந்திரம் செய்திருக்கிறாய், ஏதோ மாயை செய்திருக்கிறாய், என் சகோதரி சொக்குப்பொடி போட்டிருக்கிறாய், அதனாலேதான் இப்படி இருக்கிறாள் அவள். உனக்கு யாற்றவள் இவள் இல்லை. பயரடா உனக்கு யாரி தானதம் மகள் அடுக்குமோ, பார மாதர் தோல் சேரடா மறைந்தி உயிரை மெய்யை தின்றி தேவரு சேரி விப்பல்யார் ஓரடாவுமோடு ஆளி ஏறி உன் பூஜை புற நினைக்குமோ, பாரடா எல் ஆண்மையை அறக்கறி கைப்பட்ட போதில் அடே என்னுடைய சகோதரி, உனக்கு ஜோடி பொருத்தம் சரியாயிருக்காய். என்னோடு வந்தால் உன்னுடைய உடம்பை தின்று உயிரை நான் விண்ணுலகம் அனுப்புவேங்க. அரம்பரா ஸ்திரீகள் எல்லாம் இருக்கிறார்கள், ரம்பை ஊர்வசி மேனகை துரோத்தமை போன்ற பெண்களை கூடி தழுவாய். அங்க போறது ஒரே வழி, என் கூட சண்டைக்கு வா, உடம்பை தின்னுட்டு உயிரை அங்க அனுப்புறேன், அங்க போ என்று வாரடா போறடா பாரடா யாரடா டா 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 நாலு டா போட்டான். முன்ன புண்ண தெரியாதவங்கள மரியாதை குறைவாக அழைக்கக்கூடாது. பீமனுக்கு கோபம் வந்தது. சண்டைக்கு அழைத்த பிறகு இன்னும் கோபம் வந்துட்டது. இந்த வம்பு சண்டைன்றது இதுதான் போலுது. சண்டை தானே, இங்கே சண்டை போட்டால் என் தாயார் அண்ணா தம்பிமார் உறக்கங்கள் எல்லாம் கலையும். அந்த பக்கம் வாடானு மலையை காட்டி ஜாட காட்டினானான். இரண்டு பேரும் அங்கே போய் மோதுகிறார்கள். இந்த சண்டையை தேவர் கூட வேடிக்கை பார்க்குறாங்களாம். ஏன்னா 10,000 பலம் உடையவங்க, யானை பலம் உடையவங்க மகாபாரதத்தில் 7 பேர். துரியோதனை, பீமஜேனை, இடும்பாசூரே, பகாசூரே, சராச்சந்தன், மணிமாலன், கீசகன், இந்த 7 பேரில் எவன் ஒருவன் முதலிலே மற்றவனை அழிக்கிறானோ அவன்தான் மீதி இருக்கிற 5 பேரையும் அழிப்பான் என்ற ரகசியம் தெரிந்தவர்கள் தேவர்கள். அதனால் இன்றைக்கு எவன் கொல்லப்படுகிறானோ அவன்தான் மற்ற 5 பேரை உயிராக இருக்கிறவன் அழிப்பான். வேடிக்கை பார்க்குறான். சண்டை சமமாக நடக்குது. குத்தினான் இவன் குணபவழ்ச்சிதன் கூர்ணகங்கரங்கொண்டி வீமன் மேல் முத்தினான். ஓய்வுக்கு ஒரு குத்து விட்டான். அசுரேந்திரனுடைய உடம்பில் அந்த முகத்தில் பட்ட உடனே பல்லெல்லாம் கொட்டிட்டு என்னமோ பேசுகிறான், ஒன்றுமே புரியல. டமால் டிமில் என்று பயங்கரமாக பாறாங்கற்களை வாரி தூக்கி வீசி அடித்து மரங்களை பிடித்து மோதி சண்டை நடைபெறுகிறது. கடைசியில் பீமஜேனன் அடித்து கீழே தள்ளி அவனுடைய இடது காலிலே தன் வலது காலை வைத்து இரண்டு பிளவாக கிழித்து ஆர்பெறிந்தார். அண்ணன் இறந்த சுவாகம் இடும்பாவதியை தழுவியது. கொஞ்ச நேரம் கழித்து வந்து தன்னை திருக்கல்யாணம் செய்து வைக்கும்படி பேசுகிறாள் குந்தி தேவி கிட்ட, தர்மராஜா கிட்ட. அம்மா, நாங்கள் அரண்மனையில் சாப்பிட்டு படுத்து நடந்ததே புரியல, திடீர்னு திருமண பேச்சு பேசுகிறாயே. அப்போ அவள் நடந்ததை எல்லாம் சொல்லுகிறேன் என்று குறியாக பாண்டவர் வம்சாவளி கதைகளை எல்லாம் சந்திர வம்சம் தொடங்கி பின்னால் நடைபெற இருக்கிற சம்பவங்களையும் சொல்லி முடித்தாள். தெளிவடைந்த தர்மராஜா இடும்பிக்கும் பீமனுக்கும் வியாதவியாசருடைய ஆசீர்வாதத்தோடு திருக்கல்யாணம் செய்து வைக்கிறார். திருக்கல்யாணம் முடிந்த பிறகு வியாசர் சொன்னார், அப்பா துரியோதனை இறந்துட்டதா என்ன இருக்கிறான்?
அவன் அப்படியே அந்த நினைவிலே இருக்கட்டும், கொஞ்ச காலம் இந்த காட்டிலேயே தங்கி இருங்கள். இடும்பாவது வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் பீமனுக்கு, அந்த குழந்தையும் இடும்பியும் மட்டும் இங்கே விட்டுட்டு அதோ தெரிகிற சுனையில் போய் நீங்கள் நீராடினால் உங்களுக்கு பிராமண வடிவம் வரும். அந்த வடிவத்தோடு நீங்கள் முன்னூற்றி மங்கலம் என்று இருக்கிற வேத்திரிகிய நகரம் அருகிலே பிராமணர் மட்டுமே வாழ்கிற பகுதியிலே போய் தங்கிருங்கள் என்று சொல்லி வியாசரும் மறைந்தார்.